பிரியமானவர்களே கர்த்தரின் செயல்பாடுகள் என்கிற தலைப்பில் தேவ செய்தி அநேக ஆண்டவருடைய கிரியைகளை குறித்து அறியாமல் இருக்கிறீர்கள் இந்த செய்தியை கேளுங்க அதையெல்லாம் விசுவாசித்து எனக்கு இதை செய்யும் என்று சொல்லுங்க கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசிர்வதித்து உங்களை உயர்ந்த இடங்களில் அமர பண்ணுவார் கர்த்தர் உங்களுக்கு சுகத்தையும் சமாதானத்தையும் கொடுப்பார் யோவான் பதினாறு வசனம் இருபத்தி ஏழு நீங்கள் என்னை சிநேகித்து நான் தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று விசுவாசிக்கிறபடியினால் பிதா தாமே உங்களை சிநேகிக்கிறார் ஆமீன் ஆண்டு சொல்றாரு நீங்கள் என்னை சிநேகித்து எத்தனை பேர் இயேசு கிறிஸ்துவை சிநேகிக்கிறீங்க ஆமீன் உண்மையா சிநேகித்த என்ன செய்யணும் தெரியுமா ஒருத்தர் ஸ்நேகன ஒருத்தர் மேலே வச்சு என்ன பண்ணுறோம் அடிக்கடி பேசணும் அவர்கிட்ட அடிக்கடி அவர் பார்த்து சொல்லணும் ஜீசஸ் ஐ லவ் யூ வேலையில் கஷ்டமாக அமைதியாக இரு திட்டுறாங்க உன்னை உன்னை அவமானப்படுத்துகிறாங்க அமைதியாக இரு எந்த இடத்துல நீ அவமானப்படுறியோ அந்த இடத்துல அமைதியாக இரு கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பா அம்மைய நிலையிலூயா யோசிப்பா அமைதியாக இருந்தோம் அந்த சிறைச்சாலையில் ஆண்டவரே அந்த சிறைச்சாலை கதவை திறந்தார் சில நேரத்தில் நாமளே கதவை திறந்து வெளியில் வந்துடக்கூடாது போலீஸ் தேடும் மீன் அவனே ஏதாவது ச சான்ஸ் கிடைக்கும் போது அந்த அந்த சிறைச்சாலையிலேருந்து வெளியில் போகிறதுக்கு ஏதாவது சான்ஸ் கிடைக்கும்போது அது தப்பிச்சிடக்கூடாது போலீஸ் தேடும் அவன் அவன் சகித்து கொண்டான் ராஜா தேடுறான் மீன் அலே லோயா ராஜா அவனை தேடுவார் நிச்சயமாக தேடுவார் விசுவாசிங்க எந்த இந்த பிரச்சனை கத்தர் என்னை நடத்துகிறார் ஸ்தோத்திரம் எனக்கு தாங்க பெலன் தாரும் சொல்லுங்கள் என்ன தரும் பலன் தாங்க பெலன் தாரும் நல்ல சத்தமாக சொல்லுங்கள் தாங்க பெலன் தாரும் ஸ்ட்ரென்த் லார்ட் என்னால் முடியல அப்படி சொல்லுங்கள் ஆண்டுட்டேன் முடியல ஆண்டவரே ரொம்ப ரொம்ப ஓவராக தான் நீங்கள் புளிகிறீங்கப்பா கொஞ்சம் பெலன் தாங்க இந்த நம்ம ஊரில் இந்த இது என்னது என்ன ஜூஸ் சுகர் கேன் கரும்பு ஜூஸ் குடிச்சிருக்கீங்களா பாவம் அதுக்கு வாயிரம் கதறும் கதரும் நீங்கள் சிங்கப்பூரியன்ஸ் மலேசியன்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியல ஒரு ரெண்டு சக்கரம் மாதிரி இருக்கும் அதில் முதல்ல ஒரு ஒரு கரும்பு அப்படி கொடுப்பான் அது உள்ளே போகும் அது இவ்வளோ ஒரு நாலஞ்சு அடி நீளம் இருக்கும் என்ன அது உள்ளே போக நல்ல ஜூஸ் வரும் அது ரெண்டாம் அடிப்பான் மூணாம் அடிப்பான் நாலாம் அடிப்பான் அஞ்சாம் அடிப்பான் அதை மடித்து மடித்து உள்ளே அனுப்பான் பாருங்கள் அதை அப்படியே கதறி கடைசியில் அது நாராக வெளியே வரும் அதுக்கு கியூ அதில் ஒரு லெமனை புழிஞ்சு அப்படி கொடுத்து அது அந்த டேஸ்ட் என்ன ஏன்னா அது அப்படி புளியப்படுது ஆண்டர் பாதை கொஞ்சம் நீங்கள் அந்த கரும்புக்கார மாதிரி இருக்காதிங்க ஆண்டவர் என்ன அந்த ஆண்டர் ஒரு நாள் அப்படி இருக்க மாட்டார் ரொம்ப நல்லவர் ஆண்டவர் அலே லோயா உனக்கே தெரியாது நீ எவ்வளோ நல்லவன் எவ்வளோ ருசி உள்ளவன் எவ்வளவு ஆசீர்வாதமானவன் எவ்வளவு பெரியவன் என்பது உனக்கே தெரியாது ஆண்டவன் அந்த பாதையில் நடத்துகிறார் அலே லோயா ஆண்டவர் விசுவாசிங்க கத்தர் எனக்காக எல்லாம் செய்வதெல்லாம் நன்மைக்காக தான் ஒருத்தர் அவமானப்படுத்துறாங்களா யோசிங்க ஆண்டவர் நூறு பேரை வச்சு என்னை உயர்த்த போகிறார் ஐ மீன் பத்து பேர் உங்களுக்கு விரோதமாக இருக்கிறாங்களா ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஆயிரம் பதினாயிரம் பேர் உங்களை நேசிப்பாங்க அலுவயா உன்னை விரோதிக்காமல் மற்றவங்க நேசிக்க மாட்டாங்க யோசிப்பை விரோதிக்காம மற்றவங்க அவனை நேசிக்கிற மாதிரி வராது நம்மளை அற்பமாய் தூக்கி எரியப்பட்டாதான் நாம் மூளைக்கு தலைக்கல்லாய் மாறுவோம் அலே லூயா ஸோ ஆண்டரை விசுவாசிங்க அப்போ ஆண்டரை ரொம்ப பிடிக்கும் என் பிள்ளை இவ்வளோ விசுவாசிக்குது அடி வாங்கிட்டு அழுதுகிட்டே ஸ்தோத்திரம் சொல்லுது ஐ மீன் நம்ம பிள்ளைங்க பாருங்க சில நேரத்தில் அடித்து அதை 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 வந்து ஒரு ஐஸ்கிரீம் கேட்கும் நம்ம வாங்கி தர மாட்டோம் அதுக்கப்புறம் அடம் பண்ணும் அம்மா அந்த தொடையில் கிள்ளுவாங்க பாருங்க அப்படி அப்படி யாருக்கும் தெரியாமல் அது ஒரு அப்படி நறுக்குன்னு கேள்விட்டு அதுக்கப்புறம் ஐஸ்கிரீமை கொடுப்பாங்க அதுக்கு அணையும் நிறுத்த தெரியாது ஐஸ்கிரீம் என்ன செய்ய முடியாது சாப்பிடாம இருக்க முடியாது அது மூக்கில் இருந்தோம் ஒழுகும் அப்படியே ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு அப்படியே அழுதுட்டு நிற்கும் என்ன அந்த மாதிரி நம்ம ஆண்டோடைய சமூகத்தில் அழுதுகிட்டே இருப்போம் ஆண்டோர் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிப்பார் அலே லோயா அவருடைய வசனத்தை நம்புங்க எதை நம்பணும் வசனத்தை வசனத்தை வாசிங்க இன்னைக்கு என்ன வசனத்தை வாசித்தீங்களோ அந்த வசனத்தை நம்புங்க இன்றைக்கி ஆண்டிருந்த வசனத்தின்படி என்னை ஆசிர்வதிப்பார் ஒவ்வொரு அதிகாரத்திலிருந்து ஒரு ரெண்டு மூணு வசனங்களை பிரித்து எடுங்க உங்களை 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 டச் பண்ணுற வசனங்கள் என்ன ஆபரகாம் ஈசாக்கை பெற்றான் ஒருவேளை டச் பண்ணோம் சிலர் சிலரை டச் பண்ணாரு குழந்தைய இல்லாதவங்க ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான் ஆண்டவரே நானும் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கணும் அது அவங்களுக்கு டச் ஆகும் இது ஏற்கனவே நாலு இருக்குது இது வாசிக்குது ஆப்ரகாம் ஈசாக்கை அது டச் ஆகாது ப்ரைஸ் தலால் சரியா ஸோ சில வசனங்கள் நம்மளை டச் பண்ணும் அதை எழுதுங்க அந்த வசனத்தை எழுதுங்க அந்த வசனத்தை ஜபம் பண்ணுங்க வசனத்தை நம்புங்க நம்ம இந்த வருஷம் இந்த மா இந்த மா இந்த வாரத்தினுடைய வாக்குதத்தை வசனம் என்ன பாருங்க நீங்கள் சம்பூரணமாய் இந்த மாதத்துக்கு வாக்குதத்தம் சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை என்ன செய்வீங்க துதிப்பீர்கள் என் ஜனங்கள் ஒரு வெட்கப்பட்டு போவதில்லை நான் ஒரு நேற்று நேற்று ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி மெயின் சர்ச்சில் ஒரு வீட்டுக்கு அவங்க வீடு வாங்கியிருந்தாங்க அந்த வீட்டை நான் ஆசிர்வத்து ஜவம் பண்ண போனேன் இந்த வசனம் அப்படியே அந்த பையனுக்கு அப்படியே பொருந்துச்சுது நான் சொன்னேன் இது உனக்காகவே ஆண்டவர் இந்த வசனத்தை கொடுத்த மாதிரி இருக்குது அவன் வீடு வாங்குறதுக்கு அவனுக்கு சான்ஸே இல்லை சிங்கப்பூரில் வீடு வாங்கினான் ஒரு சாதாரண ஒர்க் பர்மிட்டில் வந்த பையன் சாதாரண ஒர்க் பர்மிட்டில் வந்த பையன் ஆண்டவர் கிருபையாக நம்முடைய சபையில் இருக்கக்கூடிய ஒரு பிள்ளையை கல்யாணம் பண்ணான் ஆண்டவர் எவ்வளவோ கஷ்டத்தின் மத்தியில் போனால் எவ்வளவோ கண்ணீர் மத்தியில் போனால் இன்றைக்கி ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்து அவனுக்கு ஒரு சொந்த வீட்டை தந்தார் இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுதே அந்த வசனத்தை அன்றைக்கு நான் பிரசங்கம் பண்ணுறேன் ஒவ்வொரு பிரசங்கமும் அவனுக்கு அப்படியே அவன் மேலே பழிக்குது வசனத்தை நம்புங்க ஐ மீன் உன்னை நிச்சயமாய் ஆண்டவர் சம்பூர்ணமாய் உன்னை மாற்றுவார் ஆண்டருடைய சித்தம் செய்யுங்க தான் தேவன் உங்களை நேசிப்பார் என்ன செய்யணும் தேவ சித்தம் நம்ம வாழ்க்கையில் தேவசித்தம் என்கிற ஒரு அலங்கார கிரீடம் இருக்குது அது ஒரு அலங்கார கிரீடம் மதியானம் நீங்கள் சாப்பிட்றது தேவ சித்தந்தம் தான் ஏன்னா மதியானம் சாப்பிட்றது தேவ சித்தம் தான் நல்லா உடுத்துறது தேவ சித்தம் தான் ஆனால் இதெல்லாம் உங்களுக்கு புகழ்ச்சியை கொண்டு வராது இதெல்லாம் நம்முடைய நார்மல் லைஃப் ஐ மீன் பாஸ்டர் நான் இன்றைக்கி வேலைக்கு போட்டுமா வேண்டாமா வயிற்றுக்கு சாப்பாடு வேணுன்னா போ வேணாலும் நீ ப படுத்து நித்திரை செய் கத்தருனை ஆசீர்வதிப்பார் என்ன ஸோ சிலதெல்லாம் தேவ சித்தம் தான் நம்ம செய்கிறது நம்ம வாழ்க்கையில் தேவ தான் ஒரு மனைவி புருஷனுக்கு நல்ல ஆகாரம் கொடுக்கறது சித்தம் என்ன ஒரு புருஷன் குடும்பத்துக்காக நல்லா சம்பாதித்து கொண்டு வருவது தேவ சித்தம் ஸோ இதை இதெல்லாமே நல்லது இதெல்லாம் ஒழுங்கு சரி இதெல்லாம் நல்ல ஒழுங்கு நம்மளை பாதுகாத்து நமக்கு நம்முடைய ஞானம் நம்முடைய நமக்குன்னு சொல்லி மனசாட்சியை கொடுத்துருக்கிறார் அதெல்லாம் தேவ சித்தத்தின் படி நம்மளை பண்ணும் ஐ மீன் வேற ஒருத்தர் இருந்து நம்ம என்ன எடுக்க மாட்டோம் பர்ஸு எடுக்க மாட்டோம் ஏன்னா அது நல்லது நமக்கு தெரியுது ஆனால் தேவ சித்தம் என்பது விசேஷமான ஒன்று ஒரு அலையிலேயா சொல்லுங்களேன் அலையிலேயே இன்னும் கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்கள் ஆண்டோருக்கு கேட்கணும் இன்னும் கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்கள் ப்ரைஸ் எல்லாம் ஆண்டவர் நல்லவர் பிரைஸ் ஒலான் ஸோ பாருங்கள் தேவ சித்தம் என்பது உங்களை குறித்து தேவன் வைத்திருக்கிற உன்னத நோக்கம் அந்த உன்னத நோக்கம் என்னென்னா ஒன்று நீங்கள் தேவனுக்கு பிரிய பிரயோஜனமாய் மாறுவீங்க இல்லைன்னா நீங்கள் மனுஷங்களுக்கு பிரயோஜனமாய் மாறுவீங்க தேவ சித்தம் ப்ரைஸ்லான் ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு குடும்பத்தில் போய் ஒரு ஒரு ஃபேக்ட்ரியில் போய் வேலை செய்கிறீங்க ஒரு டெக்னீஷியனாவோ ஒரு இன்ஜினியராகவோ நீங்கள் வேலை செய்கிறீங்க அது யாருக்கு பிரயோஜனம் உனக்கும் உன் குடும்பத்துக்கும் பிரயோஜனம் சரியா அது வந்து நம்ம நடைமுறை ஆனால் தேவ சித்தம் என்பது உனக்குள்ள ஒரு விசேஷத்தை ஒரு கிரேஸை கொடுத்து ஒரு கிஃப்ட்டை கொடுத்து ஒரு விஸ்டம் கொடுத்து எத்தனையோ பேர் கம்பெனியில் ஒரு சாதாரண ஒரு ஒர்க்கராக இருக்கும் பொழுது உன்னை ஆண்டவர் ஒரு கம்பெனி ஓனராக மாத்துறார் உனக்கு ஒரு ஸ்பெஷல் கிரேஸ் கொடுத்து உன்னை ஒரு பிஸ்னஸ் மேனாக மாத்துறார் அது ஒரு ஸ்பெஷல் கிரே சான்றர் கொடுக்கிறார் ஏன்னா உன் மூலமாய் ஏதோ ஒரு ஐம்பது குடும்பம் ஆசிர்வதிக்கப்படணும் பத்து குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும் அதற்கு நீ கஷ்டப்படணும் அதற்கு நீ ஐயோ மாடாய் உழைக்கணும் ஒரு கம்பெனியில் போனோம் காலையில் எட்டு மணிக்கு போனோம் ஆறு மணிக்கு ஏழு மணிக்கு கையை கழிட்டு வந்துட்டோம் ஆனால் இன்னைக்கு உனக்கு ஒரு கம்பெனி கொடுத்துருக்கிறார் நீ அதற்காக நைட்டு பகலாக வேலை செய்கிற ஏன்னா நீ தோற்றுடக்கூடாது நீ அப்படி வேலை செய்கிறதுனால ஒரு பத்து குடும்பம் ஆசிர்வதிக்கப்படுது என்ன அது தேவ சித்தம் அப்படி தான் ஆண்டர் ஒவ்வொரு கம்பெனியும் உருவாக்குறார் ஒவ்வொரு கம்பெனியும் உருவாக்கி அவங்களுக்கு ஞானத்தை கொடுக்குறாங்க அவங்க என்ன கஷ்டப்படுறாங்க ஸ்டீவ் ஜா அப்படின்னு அவர் அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டார் என்ன இந்த ஆப்பிள் கம்பெனியை கொண்டு வர்ற அது வந்ததுனால இப்போ உலகத்தில் எத்தனை ஆயிரங்கள் அதில் வேலை செய்யுது என்ன அதெல்லாம் ஒரு ஸ்பெஷல் கிரேஸ் அதே மாதிரி மற்றவங்களுக்கு நாம் எப்படி ஆவிக்குரிய விதத்தில் நாம் பிரயோஜனமாக இருக்கலாம்னு சொல்லி ஆண்டவர் நம்மளை எழுப்புகிறார் நான் இந்த தேசத்துக்கு சும்மா வந்து ஒரு வேலை செய்துட்டு சம்பாதிக்கலான்னு வரல என்ன வந்தேன் கர்த்தர் போச்சனர் வந்து ஏன் லைஃப்பில் ஆண்டவர் என்னை எவ்வளோவாய் பா நான் பாடுகள் நிந்தைகள் அவமானங்களுக்கு மத்தியில் போய் இன்னைக்கு ஆண்டவர் என் நிமித்தமாய் ஜனங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் என்ன அந்த தேவ சித்தம் ஸோ அப்போது நம்முடைய வாழ்க்கையில் அந்த தேவ சித்தத்தை நாம் செய்தால் நிச்சயமாய் ஆண்டவர் நேசிப்பார் அதிகமாக நேசிப்பறாமல் தேவ சித்தத்தை செய்கிறவன் மேலே ஒரு ஸ்பெஷல் கிரேஸ் இருக்கும் தான் உங்களுக்கு நம்ம தருவோம் உங்களுக்கு ஒரு 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 ஞானம் இருக்குது ஒரு கிருபு இருக்குது நான் சொன்னேன் பார்த்தீங்களா இப்போ சண்டே ஸ்கூல் டீச்சர் அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் கிரேஸ் இருக்கும் ஏன்னா அவங்க பிள்ளைகளை உருவாக்குறாங்க நாம் வந்தோம் உக்காந்தோம் வசனத்தை கேட்டோம் போயிட்டோம் ஆனால் அவங்க அப்படி இல்லை அவங்க என்ன செய்கிறாங்க தே ஆர் ப்ரிப்பேரிங் த சில்ட்ரன் அவங்க வசனத்தை கேட்குறாங்களோ கூட அவங்களுக்கு டைம் இல்லை என்ன அவங்க உள்ளே போய் உட்காந்து அந்த பிள்ளைகளோடு கூட நீங்கள் நிம்மதியாக எங்கள் உட்காந்து வசனத்தை கேட்குறீங்க அந்த பிள்ளைகளை ட்ரெயின் பண்ணுறாங்க ஏன்னா அவங்க லைஃப்பில் அந்த கிரேஸ் ஆண்டர் கொடுக்கிறார் பிரைஸ் அலே லூயா தேவ சித்தத்தை நம்ம செய்யணும் அலே லூயா சங்கீதம் முப்பத்தி நான்கு வசனம் பதினைந்து கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது ஆண்டவர் ஜபத்தை கேட்கும் காதுகளை உடையவர் அலே லூயா வாழ்க்கையில் என்ன பிரச்சனையோ எல்லாத்தையும் செபத்தில் கொண்டு வந்துருங்க அமையும் எல்லாத்தையும் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் முடி கொட்டுதா சுவாமி முடி கொட்டுதான்டவரே ஸ்டாப் பண்ணுங்க முடி வளர பண்ணுங்க தேவ சித்தர்ந்தால் வளரட்டும் இல்லைன்னா கொட்டட்டும் ஓகே எல்லாத்தையும் சபத்து கொண்டு வந்துடுங்க ப்ரைஸ் எல்லாம் எல்லாமே செபத்து கொண்டு வந்துடுங்க அன்றரே வயசாகுது ஆனால் நான் வயசான மாதிரி தெரியக்கூடாது ஜெபம் பண்ணுங்க என்ன எல்லாவற்றுக்கும் ஜெபம் பண்ணுங்க ஆமீன் சொல்லுங்க எல்லாவற்றுக்காக என்ன செய்யுங்க அதுதான் பைபிள்ஸ் எல்லாவற்றுக்காக என்ன செய்யுங்க ஸ்தோத்திரத்தோடு தேவனுக்கு உங்கள் விண்ணப்பங்கள் என்ன செய்யுங்க தெரிய பண்ணுங்க எல்லாத்துக்கும் ஜெபம் பண்ணுங்க ஆண்டவரே பாஸ்டர் ரொம்ப நேரம் பிரசங்கம் பண்ண ஜெபம் பண்ணுங்க எல்லாத்துக்கும் ஜமம் பண்ணுங்க அவ்வளோதான் வேற என்ன பண்ணு பிரைஸ் எல்லாம் எல்லாத்துக்கும் நல்லதோ கெட்டதோ ஆசீர்வாதமோ எண்ணமோ துதியுங்க ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஜமம் பண்ணுங்க சங்கீதம் பத்து வசனம் பன்னிரெண்டில் கர்த்தாவே எழுந்தருளும் தேவனே உங்களுடைய கையை உயர்த்தும் ஏழைகளை மறவாதேயும் அந்த வார்த்தையை சொல்லுது பாருங்கள் என்னது யாரை மறக்காதீங்க ஏழைகளை மறவாதேயும் ஏழையை மறவாதேன்னு என்ன அர்த்தம் ஏழையை பணக்காரனாக மாற்றும் எத்தனை பேர் ஏழையாக இருக்கிறீங்களோ சமம் பண்ணுங்க ஆண்டவரே பர்ஸு என்னை பார்த்து சிரிக்குது தேடுறான் ஆண்டவரே அஞ்சு டாலர் இருக்குமானு தேடுறேன் இல்லை ஒரு ஐம்பது டாலர் இருக்குமானு தேடுறேன் இல்லை ஜெபம் பண்ணுங்க அதே பர்ஸில் பாருங்க ஒரு நாள் வரும் ஆண்டவர் நிரம்பி வழியை பண்ணுவார் அலே லோயா ஜபம் பண்ணுங்க நேர்மையானவர்கள் அவர்களுடைய ஜெபத்தை ஆண்டு விரும்புகிறார் உங்கள் தேவைகளை தேவன் சந்திக்கிறார் உங்களை பசியினால் ஆண்டர் என்ன செய்ய மாட்டார் வருந்த விட மாட்டார் சில நேரத்தில் பசி இருக்கும் அதாவது பசினால் வருத்த விட மாட்டார் பசினே தெரியாத ஆட்கள் உண்டு இல்லை பசிக்க வைப்பார் சாப்பாடு இல்லையே பசி பசியின் கொடுமையை அனுபவிக்கிறவன் பாக்கியவான் ஐ மீன் பசி எத்தனை பேர் பசியில் கஷ்டப்பட்டுருக்கீங்க பசி சாப்பிட்றதுக்கு காசு இல்லை கட்ட கஷ்டப்பட்டுருக்கீங்க அதெல்லாம் ஒரு பாக்கியம் பசி பத்தல போதல எங்கள் அம்மா எங்கள் அப்பாவுனுடைய திறமையில திறமையில் ரெண்டு குழந்தையை வளர்க்கலாம் இல்லாட்டா ஒரு ஒரு குழந்தையை தான் வளர்க்கலாம் மனுஷன் நாலு பேர் நாலு பிள்ளைகள் அவருடைய அந்த காலத்தில் பெண்கள் வேலைக்கெல்லாம் போக மாட்டாங்கன்னு நான்கு பேருக்கு அவங்களால சாப்பாடு தர முடியலை தர முடியல சாப்பாடு இருக்கும் ஆனால் அதுக்கப்புறம் அந்த சட்டியை அந்த கரண்டியில் வச்சு அந்த சத்தம் கேட்கும் கரண்டி சட்டிக்குள்ளே போனால் சத்தம் கேட்கக்கூடாது அதில் சாதம் வரணும் இது அப்படியே டர் 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 அதுக்கப்புறம் அதை அப்படியே வலிச்சு போடுவாங்க பார்த்தீங்களா அது மாதிரி எப்போ எந்த சாப்பாடு உக்காந்தாலும் நாங்கள் நாலு பேர் அதுவும் எங்களுக்கெல்லாம் ஒரு பதினாறு பதினெட்டு அந்த பதினஞ்சு வயசு வரும்பொழுது பயங்கரமாக சாப்பிடுவோம் என் அண்ணெல்லாம் இருக்கான் பத்து இட்லி சாப்பிடுவான் சரியா ரெண்டு அண்ணன் பத்து இட்லி சாப்பிடுவானுங்க அப்போ என்ன ஆகுறது அந்த அம்மா என்ன செய்யும் அதுவும் அந்த ஆட்டுக்கள்ல ஆட்டி ஜிங்கி ஜிங்கினு ஆட்டி சரி அதை எடுத்து ஊத்தி எடுத்து அப்படி ஒரு 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 முறை அந்த இட்லி இதை திறப்பாங்கல்ல இப்போலாம் தெரியல அது அதுல ஒரு அஞ்சு ஆறு அடுக்கு இருக்கும் ஒவ்வொன்னுல நாலு இட்லியும் ஆறு இட்லியோ இருக்கும் எனக்கு தெரியல அது அம்மா எடுத்து மடமடமன்னு வச்சுட்டு அடுத்ததை ஊத்துறதுக்குள்ள இங்கே முடிஞ்சிடும் அவங்க அப்படி திரும்பி பார்ப்பாங்க இருக்க பத்தல பத்தல பசி ஆனால் ஜபம் பண்ணுங்க எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு என்ன செய்வார் ஆசீர்வத்து கொடுப்பார் எல்லாவற்றையும் ஜபத்தில் கொண்டு போ ஆண்டவரே சம்பளம் பத்தலை அந்த ஃபீஸ் கட்டணும் டியூஷன் கட்டணும் பில்லை கட்டணும் ஃபோனை கட்டணும் எல்லாம் கட்டணும் கையில் காசு இல்லை ஜபம் பண்ணு ஈஸி மெத்தட் போய் முட்டி போடு கையை தூக்கி ஆண்டவரை பார்த்து எஸப்பா ஆசீர்வதிங்க எல்லாவற்றுக்கும் ஜபம் ஆன்சர் பிரைஸ் தான் பர்லோகத்தின் வாசலை திறக்கிற ஒரு திறவுக்கோள் என்னென்னா ஜெபம் எல்லாத்தையும் திறந்துடும் திருடனுங்க பாருங்கள் எல்லா வீட்டுக்கும் ஒரே சாவி வச்சுருக்கான் அவன் எப்படி தான் வச்சுருக்கறான்னு தெரியல எல்லாம் மாஸ்டர் கீன்றாங்க தெரியுமா அவங்களுக்கு எல்லா வீட்லேயும் போட்டு திறந்துடுறான் ஒரே நாமளே நம்ம சாவியில் சரியாக திறக்க முடியல இது வீட்டுக்கார் திறந்து ஏமா கூட எவ்வளோ நேரம் திறந்துட்ரு கொண்டா அவர் போட்டு திறந்துடுறார் ஜேபம் தயவுசெய்து ஜெபம் பண்ணுங்க ஆமே புருஷ அன்பாக பேசணுமா ஜெபம் பண்ணுங்க அன்பாக பேசுவார் மனைவி அடங்கி இருக்கணுமா ஜெவம் பண்ணுங்க நீ கத்தருக்கு அடங்கு மனைவி உனக்கு அடங்கும் ப்ரைஸ் தலான் ஹலோ என்ன செய்யணும் ஜெபம் ஜேபம் நிச்சயமாக காலையில் ஒரு அரை மணி நேரம் நைட்டு ஒரு அரை மணி நேரம் ஜபம் பண்ணாதான் ஜபத்துக்கே ஒரு அழகு ஐ மீன் மூணு நிமிஷம் ஜெபம் அப்பளம் பொறிக்கிற மாதிரி பொறிச்சா எங்கேருந்து வயிறு நிறையும் ஃப்ரைஸ் தலான் பிரியாணின்னா எத்தனை மணி நேரமாகும் பிரியாணி சமைக்க எவ்வளோ நேரம் ஆகும் சொல்லுங்கள் உங்களை தான் கேட்குறேன் சமைக்கிறது இல்லையா ஒரு ஒன் ஹவர் ஆகுமா ஒன் ஹவர் அப்போ தான் பிரியாணி வரும் மூணு நிமிஷத்தில் என்ன வரும் நூடுல்ஸ் தான் வரும் ம் அதென்ன வரும் உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மகிமையாய் சந்தோஷமாய் வாரணுன்னா ஜபம் இல்லாமல் முடியாது பக்கத்தில் இருக்கிற பிரதரை யாராவது கையை பிடிச்ச ஜெபி அதனால் அமைதியாக அமைதியாக சொல்லுங்கள் ஜெபி இங்கே சொல்லுங்கம்மா சொல்லுங்கள் வீட்டுக்கார பார்த்து சொல்லுங்க ஜபிங்க நீ சொல்லுமா யாரையாவது ஒருத்தரை பார்த்து ஏம்மா ஜபிங்க ஜெபிங்க ஜெபிங்க ஜபிங்க ஜ ஜபிக்கிறியம்மா ம் ஜபிங்க ஒவ்வொருத்தரும் ஜபம் பண்ணுங்க பண்ணுறீங்களா பிரதர் ஜபம் பண்ணணும் பின்னாடி யார் ஜபம் பண்ணுறீங்களா நான் ஜபமே பண்ணுறதில்ல ஆனாலும் கர்த்தர் ஆசிர்வதிக்கிறார் அவர் நல்லவர் ஆசீர்வதிப்பார் என்ன நான் நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் நான் ஜபிக்கலப்பா அன்னைக்கே ஒரு ஊழியக்காரரே பேசுகிறாரு வி ப்ரே ஆல்வேஸ் ஈணும் பொண்ணாட பாவி நீனை எப்படிசங்க விசுவாசிகள் இருப்பாங்க என்ன அமீன் எவ்ரி டைம் வாட் இஸ் தேர் டு அதுவும் நல்லது தான் ஆனால் சேபம் இல்லாமல் முடியாது அமேன் சொல்லுங்க நான் ஜெபிப்பேன்னு சொல்லுங்க ஆண்டவர் ஆண்டவருடைய செயல் ஆண்டவருடைய கரங்கள் செயல்படுவதே நீங்கள் ஜெபிக்கும் பொழுதுதான் அமேன் பெரிய காரியத்தை பார்க்கணுமா பெரிய சேபம் விசுவாச ஜப லூயா ரெண்டு நாளாகமும் பதினாறு வசனம் ஒன்பது ரெண்டு நாளாகமும் பதினாறு வசனம் ஒன்பது தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமியெங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது ஆமே கர்த்தருடைய கண் என்ன செய்து உலாவுது தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி இந்த உலகத்தில் ரெண்டு போராட்டம் ரெண்டு ஆவிகள் போராடுகிறது ஒன்று தேவனுடைய ஆவி இன்னொன்று பிசாசின் ஆவி தேவன் தன்னுடைய வல்லமையை விளங்க பண்ணுகிறார் பிசாசும் தன்னுடைய வல்லமையை விளங்க பண்ணி கொண்டிருக்கிறான் எப்படி அசுத்தம் பாவம் இச்சை கலவரங்கள் என்ன பஞ்சங்கள் பலவிதமான பாவங்கள் என்னென்னமோ அநியாயங்கள் என்னென்னமோ சாபம் என்னென்னமோ அசுத்தத்தை பிசாசு விளங்க பண்ணி கொண்டிருக்கிறான் நாமெல்லாம் இரவு ஜபிக்க ஆரம்பித்தோம் இரவு அப்படின்னும் பொழுது இரவு ஜபத்தை கிறிஸ்துவர் நாம ஆரம்பித்தோம் அவன் இரவு கராக்கே மற்றும் அந்த லான்ச்சஸ் அந்த என்னது அந்த கிளப்ஸு பார்ட்டிஸ் இதெல்லாம் பிசாச ஆரம்பிச்சிட்டான் இன்றைக்கி ஜபம் அதிகமாக நடக்குதா இரவில் டான்ஸஸ்ஸு என்ன அந்த குடி வெறிகள் கிளப்ஸ் எது அதிகமாக இருக்குது எது அதிகமாக இருக்குது நாம் மாதத்தில் ஒரு நாள் ஜபத்து வாங்கினாலே நீங்கள் மாட்டீங்க நைட் ப்ரேயரா ஐயோ முடியாது நைட்டு நைட்டில் ஜபம் பண்ணுவீங்களா நாங்கள் பகலே ஜபிக்கிறது இல்லை நைட்டில் போய் என்னதுக்கு ஜமோ ஆனால் பிசாசு பாருங்கள் ஒவ்வொரு நாளும் அதுவும் ஃப்ரைடே சாட்டர்டே சண்டேனா அவனுக்கு கொண்டாட்டமான நாள் எல்லா இடத்துலையும் கிளப்ஸ் குடிச்சிட்டு வெறிச்சிட்டு ஆடி வெள்ளிக்கிழமை நைட்டு நீங்கள் டேக்ஸி புக் பண்ணி பாருங்களேன் சர்ச்சிக்கா போறாங்க கிடைக்காது டாக்ஸி கிடைக்காது என்ன அவ்வளோ பிஸி ஃப்ரைடே ஆண்டவருடைய வல்லமை இந்த பூமியில் வெளிப்படணும் அப்பதான் இருளில் இருக்கிற ஜனங்கள் தேவன் பக்கம் வருவாங்க ஆண்டவர் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்த ஆண்டவருடைய அந்த வல்லமை நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படும்படி ஆண்டவருடைய சமூகத்தில் பிரத்யோக செபத்தை ஏறிடுங்க அண்ணா வாழ்க்கையில் வல்லமை வெளிப்பட்டது அவளுடைய கண்ணீரின் செபம் என்ன மோசையனுடைய வாழ்க்கையில் வல்லமை வெளிப்பட்டது அவனுடைய சேபம் தாவீதினுடைய வாழ்க்கையில் வல்லமை வெளிப்பட்டது அவனுடைய அர்ப்பணம் அவனுடைய சேபம் நம்முடைய ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார் அதற்கேற்ற இருதயங்களையும் அதற்கேற்ற அர்ப்பணங்களையும் ஆண்டவர் தேடுறார் நிகைமைய அழுது ஜெபிக்கிறான் ஏ உனக்கு என்ன பைத்தியமா நீ நல்லா இருக்கிற ராஜ சமூகத்தில் ராஜாவோட அனுதினமும் நிற்கிற ராஜாவுக்கு நீ பிரியமானவன் ராஜா உன் அவ்வளோதான் நேசிக்கிறார் நல்ல சம்பளம் நல்ல சாப்பாடு அரண்மனை மதிப்பு என்ன ராஜா பக்கத்தில் இருக்கிற ராஜாவுக்கிட்ட யாரை பற்றி வேணும் கோல் சொல்லலாம் ஏன்னா அந்த திராட்சரசம் தந்துட்டு ராஜா அந்த சேனாதிபதி உங்களை பற்றி கொஞ்சம் தப்பாக பேசினாரு கொஞ்சம் கவனிச்சுக்குங்க ராஜா அவ்வளோதான் சேனாதிபதி தலை உருண்டுடும் அதனால எல்லாருக்கும் அவன் மேலே அவ்வளோ ஒரு பயம் அவ்வளோ ஒரு பொசிஷனில் இருக்கிறான் நீ எதுக்கு அழுவுற அலங்க இருந்தா என்ன இடிஞ்சா என்ன நீ அங்கே போக போறியா என்ன பண்ண போற உனக்கு என்ன பிரச்சனை இல்லை தேவனுடைய வல்லமை பெற்ற அவனுடைய இருதயம் மற்ற மனுஷருடைய இருதயத்தை போல இல்லை நிகேமிய அவனுடைய இருதயம் மற்ற மனுஷருடைய இருதயத்தை போல அல்ல கோலியாத்து வந்து நிற்கிறான் நீ ஆடைமே அண்ணன் பார்த்துக்குமா இல்லாட்டிய சவுல் பார்த்துக்குவான் உனக்கு என்ன தாவீதன் இருதயம் மற்ற மனுஷரோட இருதயத்தை போல அல்ல தேவனுடைய கண்கள் ஒவ்வொரு ஆராதனையிலும் ஒவ்வொரு மனுஷனையும் தேடுது நீ டிஃப்ரெண்டா இருப்பியா நீ எனக்காக ஏதாவது பெருசா செய்ய உன்னால முடியுமா நீ எனக்காக ஏதாகிலும் பெரிதாய் செய்ய உன்னை அர்ப்பணிப்பாயா இல்லை நீ ஒரு பெரிய லெவலுக்கு வரும்படி உன்னை மாற்றிக்கொள்வாயா ஆண்டவர் ஒவ்வொருத்தரையும் கூர்ந்து பார்க்கிறார் இந்த பிரசங்கத்தை கேட்கும் உங்களுடைய ரியாக்ஷன் மனசுல என்ன மாதிரி ரியாக்ஷன் வருது இல்லை ஒரு ஆக்ஷனுமே இல்லை அப்படியே மண்ணு மாதிரி வந்துட்டு மண் மாதிரி போகிற ஆட்கள் உண்டு என்ன ஒன்றும் என்ன என்னமோ பாப்பா அவர் என்னமோ பேசினார் எந்த என்னமோ சொன்னார் வாட் இஸ் த டாபிக் ஐ ஐ திங்க் யூ நோ ஆ த கெட்டே குமாரன் என்ன குமாரன் கெட்டே குமார் ஒன்றுமே ஒரு ரியாக்ஷன் இல்லை ஆண்டொரு கண்கள் உன்னை நோக்குது அவனை ஆசிர்வதிக்க விரும்புகிறேன் உன்னை உயர்த்த விரும்புகிறேன் உன் இருதயத்தை ஆண்டவருடைய கண்கள் பார்த்து கொண்டே இருக்கு நீ ஒப்பு கொடுப்பியா ஒரு படி எனக்காக முன்னுக்கு வருவியா நீ பெரிய காரியம் செய்யணும் உன் குடும்பத்துக்காக செய்யணும் தேசத்துக்காக செய்யணும் சபைக்காக செய்யணும் அதுதான் ஆண்டவருக்கு ரொம்ப பிடிச்சது இருதயம் அலேலூயா பெரிய காரியம் பெரிய நல்ல குணமுள்ள மக்களுக்கு நான் வாழ்த்துகிற இந்த ஆலயத்தில் இருக்கிறவங்க பெரிய காரியங்களை செய்யணும் ஆமேன் அலே லூயா அலேலூயா உன்னத பாட்டு ஐந்தாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் இந்த வசனம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அந்த வசனத்தினுடைய அர்த்தத்தை நீங்கள் புரிந்து கொண்டால் நலமாக இருக்கும் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் அவர் கண்ணங்கள் கந்த வர்க்க பாத்திகளைப் போலவும் வாசனை உள்ள புஷ்பங்களைப் போலவும் இருக்கிறது அவர் உதடுகள் லீலி புஷ்பங்களை போன்றது வாசனை உள்ள வெள்ளை போலும் அதிலிருந்து வடிகிறது பாருங்கள் இதெல்லாம் ஆவிக்குரிய அர்த்தம் உள்ளது அவர் கண்ணங்கள் கந்த வர்க பாத்திகளைப் போலவும் வாசனை உள்ள புஷ்பங்களை போலவும் இருக்கிறது அவர் உதடு எப்படி இருக்கா லீலி புஷ்பங்களை போன்றது வாசனை உள்ள வெள்ளை போல அதிலிருந்து என்ன செய்தான் வடிகிறது ஸோ ஆண்டவருடைய உதடுகள் லீலி புஷ்பம் போல வாசனை உள்ள வெள்ளை போல அதிலிருந்து வடிகிறது அப்படின்னா ஆண்டவர் பேசுகிற வார்த்தை மேன்மையானவைகளை பேசுவார் வாக்கு தத்தங்களை பேசுவார் ஆறுதலை பேசுவார் நம்பிக்கையை பேசுவார் நேசத்தின் உச்சிதங்களை நமக்கு தருவார் அதுதான் ஆண்டோர் நம்ம இடத்துல பேசுவார் அலையிலோயா தேவாலயத்தில் வந்து நீ சாபமாக போயிடுவே நீ நல்லா இருக்க மாட்டே நீ லேட்டாக வந்த உன் கால் அப்படி ஆகிடணும் நீ சரியாக காணிக்க கொடுக்கலை உன் கை அப்படியே இழுத்துட்டு போயிடணும் இப்படியெல்லாம் பேசக்கூடாது பேசப்படாது ஆமீன் தேவாலயத்தில் வந்தால் என்ன சொல்லணும் நீ நல்லா இருப்பார் ஆமீன் சொல்ல மாட்டீங்களா ஆமாம் நீ நல்லா இருப்ப நீ வாழ்ந்து இருப்ப நீ சுகித்து இருப்ப இன்னைக்கு இருக்கிறதை பார்க்கலாம் வருங்காலங்களில் நீ எப்படி இருக்க போற நல்லா மேன்மையாக இருக்க போற ஆண்டருடைய வார்த்தை அப்படிப்பட்டது அமேன் ஆண்டு நம்மளை வாழ்த்தி கொண்டே இருக்கிறார் அலேலூயா ஆண்டவர் உன்னை குறித்து மேன்மையானதை பேசுவார் மனுஷன் உன்னுடைய குறையை சொல்லுவாங்க அந்த அந்த பிரதரா அவர் ஒரு குடிகாரம் தானே இல்லை கர்த்தர் சொல்லுவார் அவன் அன்புள்ளவன் அமேன் அவன் அன்புள்ளவன் அந்த சகோதரியா சண்டைகாரியில இல்லைல்ல அவள் கொடுக்கக்கூடியவ என்ன ஆண்டவர் அன்புள்ளதை பேசுவார் அந்த அந்த பிரதர் கொஞ்சம் முரட்டு சுவாபம் ஐயோ இல்லைல்ல அவர் ஓடி ஓடி உதவி செய்வார் நாம் அநேக நேரம் மனுஷனுடைய வெடி தோற்றத்தை தான் பார்க்குறோம் நம்ம அப்படி தான் பார்க்குறோம் அவர் ஒரு மாதிரி இருக்கிறார் அவர் மீசெல்லாம் பெருசாக வச்சுருக்கிறார் அவர் ரவுடி போல இருக்க இல்லை அந்த மனுஷன் அவ்வளோ அவ்வளோ நல்லவராக இருப்பார் என்ன அவ்வளோ அன்புள்ளவராக இருப்பார் ஆண்டவர் உங்களை குறித்து மேன்மையானதை பேசுவார் அவருடைய லிப்ஸ் வந்து அந்த லீலி புஷ்பத்தினுடைய லீலி புஷ்பத்தை போல அவர் வாயிலிருந்து வெள்ளை போல ஆசீர்வாதம் இந்த காலை ஆறாத ஆண்டவங்களை ஆசீர்வதிக்கிறார் தயவாய் புரிந்து கொள்ளுங்க தேவன் ஒரு நாளும் நம்மை சபிக்கிறவர் அல்ல ஆசீர்வதிக்கிறவர் வானத்தை சிருஷ்டித்தது நல்லா இருக்கு மனுஷனா நல்லா இருக்கா நல்லா இருக்கு பழுகி பெருகு என்னைக்கு இந்த ஆலயத்துக்கு வந்திருக்கிறீங்க தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறார் அதை நம்புங்க அதுதான் தேவனுடைய வார்த்தை அவர் என்ன சொல்றாரு அது நிறைவேறும் பேரும் காத்துருங்க தயவுசெய்து அவசரப்படாதீங்க ஆண்டரை பார்த்து சொன்னீரே நடக்கலைன்னு சொல்லாதீங்க ஆண்டவரே நீங்கள் சொன்னதை செய்யும் தெய்வம் நீங்கள் செய்யும் வரை நான் உண்மை விடுவதில்லை ஆண்டவர் ஒரு நாளும் லேட்டாக எதையுமே செய்ய மாட்டார் கரெக்ட் டைமுக்கு செய்வார் அமைய நிலையிலேயும் கரெக்டான நேரத்துக்கு வருவார் கரெக்டான நேரத்துக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்வார் இப்போ ஒருவேளை நீங்கள் போகிற பாதையில் ஒருவேளை கஷ்டமும் கண்ணீரும் இருக்குமானால் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறீங்க அவர் உங்களை பாதுகாத்து கொள்வார் உபாகமும் முப்பத்தி மூன்று இருபத்தி ஏழு அனாதி தேவன் உனக்கு அடைக்கலும் அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு என்ன ஆதாரம் அவர் உனக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவார் அனாதி தேவன் உங்களுக்கு அடைக்கலம் அவருடைய நித்திய புயங்கள் உங்களுக்கு ஆதாரம் ஆமேன் சொல்லுங்க ஆண்டவரே நீங்க தான் எனக்கு ஆதாரம் சொல்லுங்களேன் உங்க நம் உங்க கரத்துல என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என் குடும்பத்தை ஒப்புக்கொடுக்கிறேன் கொடுக்கிறேன் கத்தருடைய செயல்பாடுகள் அவர் தம்முடைய பிள்ளைகளை என்ன செய்யறாரு ஆசீர்வதிக்கிறார் கெட்ட குமாரம் ஓடி வந்தான் தகப்பன் அவனை உதாசீனப்படுத்தல அலே லூயா நம்முடைய கர்த்தர் பெரியவர் அவர் உங்கள் மேல் மிகுந்த அன்புள்ளவர் உங்களை கர்த்தர் உங்களை தம்முடைய கரத்தில் வைத்திருக்கிறார் ஒருத்தர் உங்களை பறிக்க முடியாது நீங்கள் தேவனை நேசிங்க கர்த்தர் உங்களை அதிகமாய் நேசித்து உங்கள் ஜபத்துக்கெல்லாம் ஒரு பதில் கொடுப்பார் கர்த்தர் தன்னுடைய வல்லமை உங்கள் வாழ்க்கையில் விளங்கப்பார் அன்பான தேவ பிள்ளைகளே தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்டோம் ஏசு நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிந்தார் அவர் மனதுருக்கம் உள்ளவர் குஷ்டரோகி ஒருவன் அவரிடத்தில் வந்து என்னை சுகமாக்கும் என்று கேட்டபொழுது தொட்டு சுகமாக்கினார் இயேசு அற்புதமானவர் அற்புதங்கள் அவர் செய்து கொண்டே இருப்பார் இப்பொழுதும் என்ன அற்புதம் என்ன விடுதலை வேண்டுமோ ஆண்டோரிடத்தில் கேளுங்க நான் தகுதியற்றவன் என்னை தகுதிப்படுத்தி உங்கள் ரத்தத்தினால் என்னை கழுவி என்னை ஆசிர்வதியும் ஒருவரும் குற்றமில்லாதவர்கள் இல்லை எல்லாரும் குற்றம் தான் அவரிடத்தில் மன்னிப்பு உண்டு மன்னிப்பார் அதற்காகத்தானே சிலுவையில் தொங்கினார் இரத்தத்தை சிந்தினார் பாவ பரிகாரியாய் நமக்காய் ஜீவனை கொடுத்தார் கேட்போம் பெற்றுக்கொள்வோம் பரமபிதாவே இயேசுவே இப்பொழுதும் நான் செய்த பாவம்தான் என் குடும்பம் கஷ்டப்படுது நான் செய்த அநியாயம்தான் என் மேலே திரும்பி வருது எனக்கு விமோச்சனமே இல்லையா எனக்கு விமோச்சனமே இல்லையா ஐயோ என் வீட்டுக்காருடைய சாபந்தான் என் பிள்ளையை பிடித்தால கழிக்குது ஐயோ என் குடும்ப சாபம் தான் என் பிள்ளையை பிடித்தாலே கழிக்குது எங்களுக்கு விமோட்சமே இல்லையா என்று கதறுகிற அன்பு குடும்பத்தினருடைய கண்ணீரை கதறலை பாரும் விமோட்சனம் தரதானே நீர் எங்களுக்காக சாபமானி ஏசையா உங்களுடைய நாமத்தை இயேசுவேன் சொல்லி எனக்கு இறங்கும் என்று கதறுகிற ஒவ்வொருவர் மீதும் அந்த பாப விமோச்சனம் வரட்டும் அந்த சாபத்திலிருந்து விமோச்சனம் வரட்டும் அந்த பேய் பிசாசின் பிடியில் இருந்து அவர்கள் விடுதலை ஆகட்டும் அவர்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற தொல்லை கஷ்டங்களில் இருந்தவர்கள் விடுதலை ஆகட்டும் அவருடைய வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா பயத்தின் ஆவியிலிருந்து விடுதலை ஆகட்டும் அவருடைய வீட்டில் சமாதானம் வரட்டும் இயேசுவினுடைய பிரசன்னம் ஒவ்வொரு வீட்டையும் நறப்பட்டும் அவங்களுடைய சரீரத்தில் சுகத்தையும் தெம்பையும் கொடும் பிள்ளைகளுக்கு நல்ல ஆண்டவரின் ஞானத்தையும் உணர்வையும் கொடும் தகப்பன் தாயுடைய கஷ்டத்தை புரிந்து கொள்ளட்டும் நண்பர்கள் வசதியாக இருக்கலாம் ஆனால் அந்த வசதி குடும்பத்தில் இல்லை என்பதை புரிந்து கொள்ளட்டும் என் அன்பு பிள்ளைகள் உழைத்து முன்னேறட்டும் தகப்பனுடைய ஆசிர்வாதத்தினால் முன்னேறணும் என்பதை விட சொந்தமாய் ஆண்டவரை படித்து கடின உழைப்படுத்து முன்னேறட்டும் ஆசீர்வாதமாய் மாறட்டும் இவர்களுக்கு விரோதமாய் இருக்கிற பொல்லாத பிசாசின் கிரியைகள் போட்டிகள் வன்கண்கள் தூஷணங்கள் சாப வார்த்தைகள் இயேசுவின் நாமத்தினாலே சுட்டெரிக்கப்படட்டும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி பணியை போல ஆண்டவரே இளம் பயிரின் மேல் பெய்கிற மழையை போல உம்முடைய ஆசீர்வாதத்தினால் ஒவ்வொரு குடும்பமும் ஆசீர்வாதமாய் மாறட்டும் பூத்து கொழுங்கட்டும் கனி கொடுக்கட்டும் ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமீன் ஆமீன் கர்த்தர் உங்களை நீர் நடப்பட்டு தன் காலத்தில் கனியை தருகிற இருக்கிற மரத்தைப் போல ஆசிர்வதிப்பார் காட் பிளஸ் அன்பார்ந்த நேயர்களே இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்களுடைய தெளிவான முகவரி மற்றும் தொலைபேசி எண்ணோடு சேர்த்து எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி கிங் ஆஃப் குளோரி என் நான்கு நியூசால் காலனி திருச்செந்தூர் ரோட் தூத்துக்குடி ஆறு இரண்டு எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று உங்கள் ஜெபத் தேவைகளுக்கு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் பூஜ்ஜியம் நான்கு ஆறு ஒன்று நான்கு இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஆறு ஏழு ஐந்து மற்றும் எட்டு இரண்டு இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று நான்கு ஒன்று ஏழு ஏழு நீங்கள் இந்த ஊழியத்தை தாங்க விரும்பினால் உங்கள் காணிக்கைகளை கிங் ஆஃப் க்ளோரி என்ற பெயருக்கு காசோலையாகவோ அல்லது டிமாண்ட் டிராஃப்டாகவோ அனுப்பலாம் எங்கள் அக்கவுண்ட் நம்பர் ஒன் டூ ஜீரோ டூ ஒன் த்ரீ ஃபைவ் ஜீரோ 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 த்ரீ ஒன் நைன் ஃபைவ் பேங்க் கரூர் வைஸ்யா பேங்க் பிரான்ச் தூத்துக்குடி ஐஎஃப்எஸ்சி கோட் கேவிபிஎல் ஜீரோ 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 ஒன் டூ ஜீரோ டூ தயவுசெய்து உங்கள் தசம பாகங்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டாம் அது உங்கள் சபைக்குரியது தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக